அன்புள்ள நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தொடக்க விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய லியோனி அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் திருமதி காஹர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய ஆணையர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களே, துவக்கத்தில் வரவேற்பு நல்கியிருக்கக்கூடிய டிவிஎஸ் குழும நிறுவனங்களுடைய தலைவர் திரு வேணு சீனிவாசன் அவர்களே, சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்தன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொறுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நண்பர்களே, மதிப்பிற்குரிய புரவலர்களே, தூதரக அதிகாரிகளே, அரசு உயர் அலுவலர்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சராக இருந்து எண்ணற்ற பல சாதனைகளை அந்த துறையில் நிகழ்த்தியிருக்கக்கூடியவர் தான் இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அவருடைய நூற்றாண்டை நாம் இன்றைக்கு அரசின் சார்பில் மட்டுமல்ல, தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அரசின் சார்பில் பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று காலை அவருடைய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி இயக்ககத்துக்கு பேராசிரியருடைய பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறோம். பேராசிரியருடைய பெயரால் ஏற்கனவே 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பேராசிரியர் அன்பழகனார் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தையும் செயல்படுத்த தொடங்கியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று அவருடைய பிறந்த நாளில் அரசு பள்ளிகளை தனியார் பங்களிப்போடு மேம்படுத்தும் மற்றும் ஒரு முன்னோடி திட்டம் இங்கு தொடங்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம் எதுன்னு யாரை கேட்டாலும் அது என்னுடைய பள்ளி காலம்தான் என்று பலரும் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். பள்ளிப் பருவத்தில் துள்ளித்திருந்த அந்த காலத்தைத்தான் யாராலும் மறக்க முடியாது. அதேபோல் உங்களுக்கு நெருக்கமான நண்பர் யாருன்னு கேட்டால் பெரும்பாலும் பள்ளிக்கால தொடர்களைத்தான் நாம் சொல்வதுண்டு. நேற்று பார்த்தவரை கூட மறந்துடுவோம். ஆனால் நாம் குழந்தைகளாக இருந்தப்போ கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெயரை நிச்சயமாக நாம் மறக்க மாட்டோம். அவர்கள் முகங்கள் நமக்கு அடிக்கடி வந்து நிழலாடும். அந்த அளவுக்கு ஒவ்வொருடைய வாழ்விலும் வசந்த காலம் என்பது பள்ளிக்காலம்தான். நாம் இந்த அளவிற்கு உயர்வதற்கு, இந்த உயரத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது அந்த பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா என்ற உன்னதமான நோக்கத்தோடு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், நம்ம ஒரு பள்ளி என்ற பெயரில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையுமே அரசாங்கம் செய்திட முடியாது, மக்களும் கைகோர்க்க வேண்டும். பயன்பெற்றவர்கள் தங்களுடைய நன்றியின அடையாளத்தை தெரிவிக்கலாம். அதற்கான வாசற்படி தான் இந்த நம்ம ஒரு பள்ளி திட்டம்.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய மதிப்புக்குரிய வேணு சீனிவாசன் அவர்கள் இந்தியா டுடேயில் இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி அதிலே தமிழகம் முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலே வந்திருப்பதை எடுத்து சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னார். பெருமைதான் எனக்கு. நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, நாம் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டு இதே இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுச்சு. அப்படி வெளியிட்டப்போ நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர், நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை முதல் ஆண்டு வெளியிட்டாங்க. அப்போ பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் என்னிடத்துல வந்து கேட்டாங்க, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு. உள்ளபடியாக நான் பெருமைப்படுறேன், ஆனால் இதை விட எனக்கு என்ன பெருமை வந்து சேரணும்னா, சேரணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர் என்பதை விட நம்பர் ஒன் தமிழ்நாடு என்று வர வேண்டும் என்று நான் முதலாண்டே தெரிவித்தேன். அதை இன்றைக்கு இரண்டாம் ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சூழலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதில் எனக்கு உள்ளபடிய பெருமை. அதற்காகத்தான் நம்முடைய வேணு சீனிவாசன் அவர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் நீங்களும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையுடைய பணி மிக முக்கியமானதாக இருக்கிறது. தரமான கல்வி வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாவது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. முதலிடத்திற்கு முந்தி வந்தோருக்கான எல்லா பணிகளையும் பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை இலக்கை மையமாக கொண்டு நம்முடைய அரசு செயல்பட்டு வருகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம் முழு வெற்றியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. செயலி மூலமாக பள்ளி செல்லாத பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு மீண்டும் அழைத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறோம். எண்ணும் எழுத்தும் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாதிரி பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 9ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நான் முதல்வன் அந்த திட்டத்தின்படி பயிற்சி அளிக்க இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சையும் தேவையான பொருட்களும் கல்வியோடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் பள்ளி நம் பெருமை என்ற திட்டத்தை நான் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறேன். பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், மற்ற கல்வியாளர்கள் போன்றோரை கொண்டதாக பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பள்ளி பிள்ளைகள் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் மன நிறைவோடு கற்கக்கூடிய சூழலை திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த அறிவு சொத்தை உருவாக்கி தந்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக நம்ம ஒரு பள்ளி திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். அரசு பள்ளிகள் என்பது அரசினுடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, அது மக்களுடைய சொத்துக்களும் ஆகும். இதனை மனதில் வைத்துத்தான் பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைச்சோம். 37,558 பள்ளி மேலாண்மை குழுக்கள் மறு சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. அவை மூலம் பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், ஊராட்சிகள் மற்ற சமூகத்தினுடைய நலம் விரும்பிகள் அனைவரும் ஒரு கட்டமைப்பாக நிறுவனமாக ஒன்றிணைந்தனர். தங்கள் பள்ளிக்கு எது தேவையோ அதை அவர்களே உருவாக்கித்தர முன்வந்துள்ளார்கள். இந்த எண்ணங்களை அரசு மட்டுமே தனியாக செய்திட முடியாது. உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் உதவியும் இதற்கு நிச்சயம் தேவை. இப்போதும் எப்போதும் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு ஆதரவளிக்க, ஒன்றிணைய விரும்பக்கூடிய உங்கள் எல்லோருடனும் கைகோர்க்க நம்முடைய அரசு விரும்புகிறது. உள்ளூர் மக்களுடன், முன்னாள் மாணவர்களுடன், தொழில்துறையுடன், உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுடன் கைகோர்ப்பதற்காகவும் நம்ம ஒரு பள்ளி அடித்தளம் அமைத்திருக்கிறது. நீங்கள் செலுத்தக்கூடிய 1 ரூபாய் நன்கொடையும் கூட கூடுதல் வெளிப்படைத்தன்மையுடனும் கடமையுணர்வுடனும்
நம் பள்ளிகள் நம் ஆசிரியர்கள் நம் குழந்தைகள் வளர்ச்சிக்கென அது செலவிடப்படும். இது அரசுக்கு உங்களுக்குமான நீடித்த உறவாக இருக்கும் என்று நான் உறுதியோடு கூறுகிறேன். உங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி பயனுள்ள முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யுங்க. எங்கள் தரப்பிலிருந்து உங்கள் பங்களிப்பை தமிழ்நாட்டு குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பொறுப்புடன் பயன்படுத்துவோம்னு நான் உறுதியளிக்கிறேன். நம்ம ஒரு பள்ளி தொடங்கி வைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இளமை காலத்தில் நீங்கள் படித்த பள்ளிக்கும் உங்கள் ஊருக்குமான உறவை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள வர்ச்சுவல் பெவிலியன் வழியாக புதுப்பிக்குமாறு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களை இந்த விழாவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டிலும் உங்கள் சொந்த ஊரிலும் உங்கள் வேர்கள் வலுப்படணும். உங்களை வளர்த்த உங்கள் மண்ணுக்கு நீங்கள் செய்த அதை நீங்கள் திருப்பி செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம ஸ்கூல் வாயிலாக நம்ம பள்ளி வாயிலாக நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நம்ம குழந்தைகள் வளர்ந்து உங்கள் நிறுவனங்களையும் பெரு நிறுவனங்களையும் தமிழ்நாட்டின் கிராமங்களையும் நகரங்களையும் முன்னேற்றுவாங்க. அவர்கள் நம் வளர்த்ததையும் நம்பிக்கையும் திட்டங்களையும் வளர்த்தெடுப்பாங்க. தமிழ்நாட்டில் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய இருவர் நம்ம ஊர் பள்ளி நடைபோட முன்வந்துள்ளதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். தமிழ்நாட்டின் தொழில்துறையில் மிக சிறப்பான நிலையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய திரு வேணு சீனிவாசன் அவர்கள் இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தலைவராக இருப்பது, அதேபோல் ஃபவுண்டேஷனுடைய தூதுவராக கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் இருப்பதும் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. அறிவுபூர்வமான விளையாட்டான செஸ் விளையாட்டு வீரராக தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் பல்வேறு பெருமைகளை தேடித்தந்த விஸ்வநாத ஆனந்த் அவர்களை விட சிறந்த தூதுவர் வேறு யாரும் நிச்சயமாக இருக்க முடியாது என்று நாம் நம்புகிறோம். வேணு சீனிவாசன் அவர்களின் அறிவார்ந்த வழிகாட்டுதலிலும் விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் போன்ற ஒரு சிறந்த தூதுவருடைய துணையோடும் நம் அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ள நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனுக்கு நிதி உதவி செய்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக ஆதரவளிக்க ஒவ்வொருவரும் முன்வருவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்புவது மட்டுமல்ல, அதற்கு தொடக்கமாக நானே முதல் ஆளாக எனது சொந்த நிதியிலிருந்து 500,000 ரூபாயை இந்த திட்டத்திற்காக நான் அளிக்கிறேன். நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்காக பள்ளிகளின் வளர்ச்சிக்காகத்தான் இந்த திட்டம். ஆகவே என்னுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள், திரைக்கலைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பரந்த உள்ளத்தோடு தங்களுடைய பங்களிப்பினை வழங்குமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்போடும் உரிமையோடும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு ரூபாயும் அரசு பள்ளிகளுக்கே செலவிடப்படும் என உறுதி கூறுகிறேன். நம் பிள்ளைகளின் கல்விக்கென உங்களிடம் நிதி உதவி வேண்டி நிற்கும் இந்த கோரிக்கையை ஏற்று நம் பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்காக வாரி வாரி வழங்கிட வேண்டும். அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்துவோம். நாம் காண விரும்பிய கனவு பள்ளியை நாம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.